வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலைகள் தினந்தோறும் மாறுகின்றன. அந்த காலத்திலே பெட்ரோல் டீசல் விலை எப்பொழுதாவது தான் மாறும். முக்கால்வாசி நேரம் பிப்ரவரி மாதம் பட்ஜெட் போடும் பொழுது விலை கொஞ்சம் ஏறும், ஏற்றுவார்கள். அதுவும் பெட்ரோல் விலையை மட்டும்தான் ஏற்றுவார்கள், டீசல் விலையை கொஞ்சம் குறைப்பார்கள். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக, அணுகுமுறையாக கருதப்பட்டது. அப்பொழுதெல்லாம் டீசல் வண்டிகள் மிகவும் குறைவு. பட்ஜெட் தாக்கல் செய்யும் தினத்தன்று நள்ளிரவு வாக்கில் பெட்ரோல் விலையை ஏற்றி விடுவார்கள். லிட்டர் 8 ரூபாய் என்று இருக்கும், அதை 8.50 என்றோ 9 ரூபாய் என்றோ ஏற்றுவார்கள். என்னை போன்ற சில அதிக பிரசங்கிகள், அதிமேதாவிகள் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நாள் என்று காலையிலேயே காரிலும் இருசக்கர வாகனத்திலும் பெட்ரோலை நிரப்பி கொண்டு விடுவோம். காரில் 15 லிட்டர், இருசக்கர வாகனத்தில் அதிகபட்சம் 3 லிட்டர். இப்படி நான் செய்கின்ற புத்திசாலித்தனத்தை தொழிலதிபரான என் வாடிக்கையாளரிடம் பீற்றிக் கொண்டேன். அவர் சொன்னார், ஸ்ரீதர், இந்த வருஷம் உங்கள் அதி புத்திசாலித்தனத்தால் நீங்கள் எவ்வளோ ரூபா மிச்சம் செஞ்சீங்க சொல்லுங்க. சொன்னேன், சரி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட எவ்வளோ செலவாகும். அதையும் சொன்னேன். இரண்டும் ஏறக்குறைய ஒரே தொகையாக இருந்தது. வாடிக்கையாளர் சொன்னார், பேசாமல் உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் போய் ஒரு வெட்டு வெட்டுங்க, அப்போ தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக பெட்ரோலை முன்கூட்டியே போட்டுக்கிட்டதுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கும், ஒரு இனிமையான பயன் இருக்கும். அன்று ஏதோ அவர் என்னை கேலி செய்கிறார் என்று அவர் மேல் கோபமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது தான் அவர் சொன்ன வார்த்தைகளின் ஆழம் எனக்கு புரிகிறது. நாம் நமக்கு கடைசி மூச்சு இருக்கும் வரை நாம் பெட்ரோல் போடத்தான் வேண்டும். பிறந்ததிலிருந்து சாகும் வரை எத்தனை லட்சத்திற்கு பெட்ரோல் போட்டோம் என்று கணக்கு வைத்திருக்கிறோமா என்ன? சரி, ஒருவேளை அப்படியே கணக்கு வைத்திருந்தாலும் 1994 இந்த அதிமேதாவி பெட்ரோலை முன்னரே போட்டு மிச்சம் பிடித்த 40 ரூபாயை அந்த பல லட்சங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் கேவலமாக அல்லவா இருக்கும்? அது ஒரு நகைச்சுவை துணுக்காகிவிடுமே. அதற்கு பதிலாக மிச்சமான ரூபாய்க்கு குடும்பத்தோடு ஹோட்டலுக்கு போயிருந்தால் இன்று 20-25 வருடங்கள் கழித்தும் அது ஒரு சுகமான நினைவாக இருக்கும் அல்லவா? அதை குடும்ப கூட்டங்களில் எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாமே, அதை நினைக்கும் பொழுதே ஒரு இனிமை வருமே. இதைத்தான் நாம் நேரத்தை மிச்சப்படுத்தும் உபகரணங்கள் விஷயத்தில், டைம் சேவிங் அண்ட் லேபர் சேவிங் டிவைசஸ் விஷயத்தில் செய்ய தவறிவிட்டோம். நன்றாக கவனித்து கேளுங்கள். அந்த காலத்திலே, அதாவது ஏறக்குறைய 60 வருடங்களுக்கு முன்னால், எங்கள் வீட்டிலே விறகடுப்பு தான் இருந்தது. என்னுடைய பாட்டி தினமும் காலையில் காஃபி கொட்டையை வறுத்து பின் அதை ஒரு கையால் சுற்றும் இயந்திரத்தில் அரைத்து பெரிய காஃபி ஃபில்டரில் டிகாஷன் போடுவார். காலை 4 மணிக்கு கண்விழிக்கும் பாட்டிக்கு மதியம் 11 மணி வரை வேலை இருக்கும். இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் காலை டிஃபன் கிடையாது, நேரடியாக 11 மணிக்கு முழு சாப்பாடு தான். பின் மதியம் 3 மணி வாக்கில் ஆரம்பித்து இரவு 7 அல்லது 8 மணி வரை பாட்டிக்கு வேலை இருக்கும், வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் வேலை இருக்கும். மதியம் காஃபி, இரவு உணவு, இரவு பால், இவையெல்லாம் கரியெடுப்பிலும் விறகடுப்பிலும் செய்ய வேண்டும். ஒரு பண்டிகை விசேஷம் என்று வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். பல நாட்கள் தொடர்ந்து வேலை இருக்கும், ஆனால் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சமையலுக்கு உதவி செய்ய என்று கிராமங்களில் இருந்து பெண்கள் வருவார்கள். எல்லோரும் பேசிக்கொண்டே அந்த தீபாவளி பட்சணங்களை செய்வது மிகவும் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த காலத்தில் பெண்கள் தங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை சமையல் செய்வதிலும் வீட்டை சுத்தமாக வைப்பதிலும் செலவழித்தார்கள். என்ன ஆயிற்று? கேஸ் அடுப்பு வந்தது, சமையல் நேரம் கணிசமாக குறைந்தது. அரைத்த காஃபி பொடி, காஃபி மேக்கர், ப்ரெஷர் குக்கர், மிக்சி, கிரைண்டர், பாக்கெட் பால், ஃப்ரிட்ஜ் என்று பல விஷயங்கள் வந்தன. பெண்களின் வேலை நேரம் கணிசமாக குறைந்து விட்டது.
அப்படி மிச்சம் பிடிக்கப்பட்ட நேரமெல்லாம் எங்கே ஐயா போயிற்று? அதுதான் எனக்கு இன்னும் புரியவில்லை. ஒரு நாளில் ஏறக்குறைய 8 மணி நேரத்திற்கு மேல் சமையலில் மூழ்கி கிடந்த அந்த கால பெண்களுக்கு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள, விருந்தினர்களை உபசரிக்க, உறவினர்களை அவர்கள் வீட்டில் சென்று பார்த்து பேச என்று நிறைய நேரம் இருந்தது. அந்த காலத்திலே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கும் மேலூர் திருமங்கலத்திற்கு ஒரு உறவினரை பார்க்க போனாலே ஒரு நாள் இரவு தங்கிவிட்டுத்தான் வருவார்கள். வந்து 2 மணி நேரம் பேசிக்கொண்டு இருந்து விட்டு கிளம்பினால், ஏன் இப்படி காலில் வெந்நீரை குட்டிக்கிட்டோ மாதிரி அவசர அவசரமாக வர என்று அங்கலாய்ப்பார்கள். அன்று காலத்தை மிச்சம் பிடிக்கும் எந்த கருவிகளும் இல்லை. தேர் வர் நோ லேபர் சேவிங் ஆர் டைம் சேவிங் டிவைசஸ் என்றாலும் காலம் நிறைய மிச்சம் இருந்தது. இரவு நேரங்களில் சில சமயம் எங்கள் வீட்டிலே குழந்தைகளை எல்லாம் வரிசையாக உட்கார வைத்து பாட்டி சாப்பாட்டை உருட்டி உருட்டி ஊட்டி விடுவார். பெரியவர்கள் எங்களை சுற்றி அமர்ந்து கொண்டு எவ்வளவோ விஷயங்களை பேசுவார்கள். அதை கேட்கும் குழந்தைகளுக்கு அவையே ஒரு பாடமாக இருக்கும். இன்று காலத்தை மிச்சப்படுத்த 1000 கருவிகள் உபகரணங்கள் வந்துவிட்டன. சமையலை சில நிமிடங்களில் செய்து முடித்து விடலாம். அந்த சில நிமிடங்களை கூட சமையலுக்கு செலவழிக்க முடியாதா? இருக்கவே இருக்கிறது ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும். அந்த காலத்திலே செல்போன் கிடையாது. எங்கள் வீட்டிலே கார் டிரைவர் வரவில்லை என்றால் என்னை டிரைவர் வீட்டுக்கு போய் பார்த்து வர சொல்வார்கள். நடந்துதான் போக வேண்டும். பக்கத்தில் தான், 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தது. நடந்து போக வேண்டும். அதற்கெல்லாம் நிறைய நேரம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், எதற்குமே நேரம் இல்லை. இன்றைய மனிதர்கள் யாருமே வீடுகளில் குடியிருப்பதில்லை. பாதி பேர் செல்போனில் குடியிருக்கிறார்கள், மீதி பேர் தொலைக்காட்சிகளில் குடியிருக்கிறார்கள். அன்று சாப்பாட்டு மேஜை என்பது ஒரு விவாத மேடை. நான் கல்லூரியில் படித்த காலத்தில் கூட பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் இருந்தது. தந்தை ஆபீஸில் என்ன நடந்தது என்று சொல்வார், நான் கல்லூரியில் நடந்ததை சொல்வேன், தம்பி தங்கைகள் பள்ளிகளில் நடந்ததை சொல்வார்கள், அம்மா அத்தை பாட்டி வீட்டில் நடந்ததை சொல்வார்கள். அது ஒரு கனா காலம் என்று இப்பொழுது என்ன தோன்றுகிறது. பெட்ரோல் விலையினால் காசை மிச்சம் பிடிக்க பட்ஜெட்டை ஒட்டி நான் அதிகமாக பெட்ரோல் போட்டேன் அல்லவா? அப்பொழுது வாடிக்கையாளர் என்ன சொன்னார், மிச்சம் பிடிச்ச காசை ஹோட்டலுக்கு போய் செலவழிங்க, அப்போதான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொன்னார் அல்லவா? அதையே தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது செய்து நேரத்தை மிச்சம் பிடிக்கிறீர்களா? இனிமேலாவது இந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது செய்து அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகிறதா? ஒரு மென்பொருள் வந்ததால் ஆஃபீஸ் வேலை நேரம் 1 மணி நேரம் குறைகிறதா? ஆஃபீஸிற்கு பக்கத்திலேயே வீட்டு மாறிவிட்டதால் பயண நேரம் 1 மணி நேரம் குறைகிறதா? வீட்டிலோ ஆஃபீஸிலோ புதிய மடிக்கணினி வந்து வாங்கிவிட்டதால் தினமும் 3/4 மணி நேரம் வேலை குறைகிறதா? அதை குறித்து வைத்து கொண்டு உடனே அதை எப்படி செலவழித்தால் மன நிறைவும் சுகமும் இன்பமும் அதிகரிக்கும் என்று யோசியுங்கள். மனைவியோடு தினமும் 1/2 மணி நேரம் மனம் விட்டு பேசலாம். சார், அப்படி பேசினா சண்டை தான் வரும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கலாம். எல்லோர் மனதிலும் கதை எழுத வேண்டும், கவிதை எழுத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதை செய்து பார்க்கலாம். திருவாசகம், திருவாய்மொழி படிக்கலாம். பாரம்பரிய இசையை கற்றுக்கொள்ளலாம். வாரம் ஒரு ராகம் என்று வைத்துக்கொண்டு அந்த ராகத்தில் அமைந்த பழைய பாடல்கள், கர்நாடக இசை பாடல்கள், திரைப்பட பாடல்கள் என்ற அனைத்தையும் கேட்கலாம். இல்லை, எந்த நோக்கமும் இல்லாமல், உடற்பயிற்சி செய்யும் நோக்கம் கூட இல்லாமல், காலார மனம் போன போக்கில் 1/2 மணி நேரம் நடந்து விட்டு வீட்டுக்கு திரும்பலாம். நம்மை சுற்றி இருக்கும் உலகம் எப்படி இயங்குகிறது என்று கவனிக்கலாம். இதையெல்லாம் செய்யாமல் இன்னும் காலத்தை மிச்சப்படுத்தும் கருவிகளை சேர்ப்பதிலேயே முனைப்பாக இருந்தால் நாம் காலத்தை வீணாக்குகிறோம் என்றுதான் அர்த்தம். அர்த்தமில்லாத இந்த பரபரப்பான வாழ்க்கையினால்தான் நம் வாழ்க்கை திடீரென்று முடிந்து விடுமோ என்ற அச்சம் வருகிறது. அதனால் நம் மரண பயமும் அதிகமாகிறது. எல்லாவற்றிலும் வெறுப்பு வந்துவிட்டது. என் நண்பன் ஒரு கவிதை எழுதினான், கல்வி கற்ற பிறகுதான் தெரிகிறது படித்திருக்கவே வேண்டாம் என்று, பொருள் ஈட்டிய பிறகுதான் தெரிகிறது சம்பாதித்திருக்கவே வேண்டாம் என்று, எல்லாம் முடிந்த பிறகுதான் தெரிகிறது முடிந்ததுதான் வாழ்க்கை என்று. இந்த அவல நிலை நமக்கு வேண்டாம். மிச்சப்படுத்தும் காலத்தை நல்ல வழியில் செலவழிப்போம்.
அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.